ஹாய் வியூவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ நடந்து முடிஞ்சு பிஜிடி அருவி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்வுக்கான தேர்வு மதிப்பெண் எப்பொழுது வெளியிடப்படும் அதாவது ஏற்கனவே விட்டுட்டாங்க முந்தா நாள் இரவு வந்து ஒரு ஒரு பத்து பாடங்களுக்கு விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் விடாத பாடம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி சோலஜி போன்ற பாடங்களுக்கு வந்து இன்னும் விடலை இவங்களுக்கெல்லாம் எப்போ விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் உங்களுக்கு முதல்ல விடலன்னு காரணம் சொல்லிடுறேன் இப்போ ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து அப்ஜெக்ஷன் கொஸ்டின்ஸும் சரி இல்லை ஈஸியாக செக் பண்ணி முடிச்சுட்டாங்க சரிங்களா அவங்களுக்கு அமைச்சிருக்க வல்லுநர்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கரு வந் ஒரு ஒரு ஒருமித்த கருத்து வந்து வந்துச்சு அதனால் எந்தெந்த கொஷின்லாம் சேஞ்ச் பண்ண பாசிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் பண்ணி முடிச்சு குயிக்காக முடிச்சுட்டாங்க இப்போ ஏன் இந்த பாடத்துக்கெல்லாம் முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இப்போ மேக்ஸ்லேயும் சரி கெமிஸ்ட்ரி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருபது கொஷின் கிட்டத்தட்ட எல்லாம் கிளைம் பண்ணி ப்ரூஃபோடு அனுப்பியிருக்காங்க ஒவ்வொரு பேஜ்லேயும் அவங்கவுங்களும் ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி பேஜ் நம்பர்லாம் போட்டு அனுப்பியிருக்காங்க அதே கொஷினுக்கு கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இந்த சிம்பிள்ஸ் பிரச்சனை நிறையாவுக்கு அவங்களும் கிளைம் பண்ணியிருக்காங்க ஹிஸ்ட்ரிலையும் அப்படி தான் வரலாறுல வந்து நிறையா புக்ஸ் இருக்குது அதனால அவங்க இவங்க அவங்கவுங்களும் ஒரு ஒரு ஆத்தரில் வந்து இருக்கிற ஆன்சர் அனுப்பியிருப்பாங்க சுவாலஜியும் அப்படி தான் இப்போ இதெல்லாம் ஏன் டிலே ஆகுதுன்னா இப்போ நீங்கள் அனுப்பிச்சிருக்க அப்ஜெக்ஷன் கொஷனுக்குலாம் அவங்க ஆராய்ஞ்சு பார்க்கும்போது முடிவு பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அவங்களுக்குள்ள அமைச்சிருக்க குழுக்குள்ள கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால கண்டிப்பாக உங்களுக்கும் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா இப்போ எங்களுடைய கெசையும் வந்து இன்று இரவு அதாவது இன்றைக்கு பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருந்தாலுமே இன்னைக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி இல்லை இன்னைக்கு விடலைன்னா கண்டிப்பாக திங்கள் இரவுக்குள்ள இல்லை செவ்வாய் புதந்த மேக்ஸிமம் தான் அதுக்கு மேலாம் போகாது கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏன்னா ப்ராசஸ் அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்கு முடிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா உங்களுக்கு டிசம்பர் பத்துக்குள்ளார போஸ்டிங்கே போட்டாகணும் வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எல்லா ப்ராசஸும் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும் உங்களுக்கு எப்பயுமே இன்றைக்கி எதிர்பாருங்க இல்லைன்னா நாளைக்கு மேக்ஸிமம் புதன்கிழமைக்குள்ளே வந்துடும் அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்லாம் ஓரளவு அந்தந்த சப்ஜெக்ட்லாம் நாங்கள் போட்டது ஓரளவு சரியாக தான் இருக்குது ஒன் ஆர் டூ மார்க் கூடி இருக்கு இன்னும் குறைஞ்சிருக்கு குறையில ஒரு ஒன் ஆர் டூ மார்க் ரைஸ் கூடி இருக்குது அவ்வளோதான் இங்கிலீஷ்க்கு நாங்கள் கேஸ் பண்ண கரெக்டாக இருந்துச்சு பாட்னி கரெக்டாக இருந்தது தமிழுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி போட்ட சரியாக இருந்துச்சு மற்றவங்களாம் அது அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குன்னு சொன்ன உடனே தான் அப்போ நாங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணி போட்டோம் சரியாக தான் இருக்குது அதனால் எல்லாருமே நம்பிக்கை விடாருங்க யார் சொல்கிற மார்க்கு நம்பாதீங்க நம்ம ரிசல்ட் வந்த பிறகு தான் தேர்வு மதி மதிப்பெண் நம்ப முடியும் அதே போல் ஃபைனலிக்கு எப்போ வெளியிடுவோம் வெளியிடுவாங்கன்னு அதையும் கேட்டுருந்தாங்க ஃபைனலிக்கெல்லாம் நாங்கள் சொன்ன போல் நம்மளுக்கு டிஆர்பி போட்டால் கொடுத்துட்டாங்க மற்ற சப்ஜெக்ட்லாம் அதனால தான் நம்மளுக்கு உடனே மார்க் விட்டாங்க இப்போ உங்களுக்கும் கொடுத்துருவாங்க நீங்கள் எப்போ தெரிஞ்சிக்கலன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்போ விடுறாங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் ஃபைனலுக்குயே போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு எந்தெந்த கொஷின் மாறி இருக்கு எந்தெந்த கொஸ்டின் மாறல நமக்கு எது மாறி இருக்கு எது மைனஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இப்போவே விட்டால் பல பேர் வந்து கோர்ட் வாசல்ல தான் போய் நிற்பாங்க அதனால தான் டிஆர்பி போர்டு வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத செஞ்சுருக்காங்க பார்க்க உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு பார்க்கலாம் வித்தின் த்ரீ டேஸ் ஆர் டுடே சரிங்களா நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி